எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். துயர் பகிர்வோம். வேலா கிரெடிட் வர்தன் காலமானார். சுவிட்சர்லாந்து சூரிச்சல் புகழ்பெற்ற வர்த்தகர் வேலா கிரெடிட் வர்தன், வடிவேலு வர்தன் அவர்கள் 24/4/2024 புதன்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தில் காலமானார் என்பதை மிகுந்த துயரத்துடன் அறிய தருகின்றோம். அன்னாரின் இறுதி நிகழ்வுகள் 2/5/2024 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 1:30 வரை நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இந்த அறிவித்தலை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பாரிஸில் நடைபெறவுள்ள 2024 ஒலிம்பிக் போட்டிக்காக ஒலிம்பிக் சுடர் கொரிந்த் கால்வாய் வழியாக பயணிக்கிறது. ஒலிம்பிக் சுடர் எதென்ஸில் இருந்து பிரான்ஸ் வந்தடைகிறது. பெலம் கப்பலில் குழுவினர் 20 மணி நேரம் கொரிந்த் கால்வாயில் பயணிக்கின்றனர். ஒலிம்பிக் சுடர் எதென்ஸில் இருந்து பிரான்ஸ் வந்தடைவது தொடர்பாக பெலம் கப்பல் தளபதி தனக்கும் தனது குழுவினருக்கும் இது மறக்க முடியாத தருணம், பயணம் என கூறியுள்ளனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோண்டப்பட்ட கால்வாய் சீரமைக்கப்படும் பணிகள் நடைபெற்றிருப்பதற்காக மூடப்பட்டிருந்தது. ஆனால் கிரீஸில் இருந்து மாசை பூஸ்துரோ வரை பயணிக்கும் ஒலிம்பிக் சுடர் கடந்து செல்வதற்காக விதிவிலக்காக திறக்கப்பட்டது. பொதுமக்கள் மாலுமிகளையும் சுடரேந்திய காவலர்களையும் வரவேற்றார்கள். தொழில் முறை மாலுமிகள் இந்த அரிய நிகழ்வை தங்களது சிறப்பான அனுபவம் என கூறி வருகின்றனர். பாரிஸ் புறநகர் வில்லியலுபெல் ஸ்ரீ துர்க்கையம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா. இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார். துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றேகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். 01/34/53/93 அல்லது 06/10/74/27/37. மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 801 பாரிஸ், 10 மோகன் ஜுவல்லரி மார்ட். பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93-450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்சப்பல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லாச்சப்பல். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டிகள் நெருங்கி வருகின்றன. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 விளையாட்டு தேதிகள், டிக்கெட்டுகள், விளையாட்டு அட்டவணை, தொடக்க விழா பற்றிய விவரங்கள் வெளியாகின்றன. ஈஃபிள் கோபுரத்திற்கு அடுத்துள்ள ஒரு தற்காலிக மைதானம் ஒலிம்பிக் பீச் வாலிபால் போட்டியை நடத்துகிறது. ஈஃபிள் கோபுரத்திற்கு அருகில் அமைக்கப்படும் தற்காலிக நதியோரம் கைப்பந்து அரங்கம் அமைக்கப்பட்டு விளையாடப்பட இருக்கிறது. விளையாட்டுகளின் வரிசை முழுவதும் 10,000 சிறந்த விளையாட்டு வீரர்கள் விரும்பத்தக்க பதக்கங்களுக்காகவும் ஒலிம்பிக் சாம்பியன்களாக திகழ்வதற்காகவும் என போட்டியிட உள்ளனர். 2024 ஒலிம்பிக்கின் பெரும்பாலான போட்டிகள் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நடத்தப்பட உள்ளன. ஈஃபிள் கோபுரத்துக்கு அருகில் ஒரு மைதானம், அடுத்து பிளஸ் துலா கொங்கோட்டில் ஒரு திறந்தவெளி அரங்கம் உட்பட நகரம் முழுவதும் தற்காலிக அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பாரிஸின் வடக்கே ஸ்தத்து ஃப்ரான்ஸ் ரக்பி தடகளம் மற்றும் நிறைவு விழாவை நடத்தும் இடமாக அமைகிறது. அதே நேரத்தில் குதிரை ஏற்றம் நகரத்தில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெர்சாய் அரண்மனையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான செய்திகளை இப்பொழுது பிரெஞ்சு ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் பாரிஸ் நகரம் காணும் ஓர் உலக பெருவிழா என்பதனால் ஊடகங்கள் முன்னுரிமை வழங்குகின்றன. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டிகளில் ரஷ்யா நாட்டின் வீரர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட மாட்டாது என்கின்ற செய்திகள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன. அந்த வரிசையில் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களுக்கும் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள இடம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களில் ஒலிம்பிக் போட்டிகளை ஆரம்பிப்பதற்காக ஆயிரக்கணக்கான சர்வதேச விளையாட்டு வீரர்கள் தங்கள் தேசிய கொடிகளுக்கு பின்னால் செல்வார்கள். பாரிஸ் செயின் நதி ஓரத்தில் பெருமைக்குரிய அணிவகுப்பில் ஆ வரிசையில் முன்னுக்கு செல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் அந்த இடத்தை இழந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் பெண்கள் விளையாட்டை விளையாட அனுமதிக்காத தீவிர இஸ்லாமிய இயக்கமான தலிபான்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உயர்நிலை பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் அனைத்து பெண்களும் பொது பூங்காக்களில் நடமாடுவதையும் தடை செய்திருக்கிறது. இவற்றின் காரணமாக ஆப்கானிஸ்தான் ஒலிம்பிக்கில் பங்கேற்பு தடை செய்யப்பட்டுள்ளது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஸ் ஷப்பெல் ஈசன் ஜுவல்லரி. இந்தியா, இலங்கை, பிரிட்டன், சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கமிட்டு ரூகாய் பாரிஸ் 10 லார்ஸ் ஷப்பெல். பாரிஸ் லா ஷப்பெல், விடி கேஷ் அண்ட் கேரி, பாரிஸ் புறநகர் காஸ்லே கோனியஸ், விடி சூப்பர் ஸ்டோர், 2 நிறுவனங்களிலும் இப்பொழுது உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பெல், விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஷ். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லாட்சபெல், கார்துனோர் ருய்து போபோக் சென்டனி, 168 இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். கை தொலைபேசி பாவனையாளர்களின் உச்ச நண்பன் டிடி ஈசிகோ. அன்பான தமிழ் மக்களே, உங்களுக்காக பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காதுநோட்டின் முன்பகுதி ஹுய்து ஃபோபுக் சென்டெனியில் அமைந்துள்ள டிடி ஈசிகோ நிறுவனத்தில் வாரத்தில் 7 நாட்களும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது. டிஜிட்டல் சேவையும் நம்மிடம் உள்ளது. முத்திரைகள் பெற்றுக் கொள்ளவும், பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள். காதுநோ முன்பாக ஹுய்து ஃபோபுக் சென்டெனியில் டிடி ஈசிகோ. ஆங்கில கால்வாய் வழியாக படகு மூலம் மனித கடத்தல்கள் தொடர்கின்றன. ஞாயிறு அதிகாலை பொழுதிலும் படகு பயணம் நடைபெற்றுள்ளது. டோவரை சென்றடைந்த படகுகள் பயணித்தவர்களின் எண்ணிக்கை என்பன வெளியிடப்படவில்லை. ஆனால் கடந்த வாரத்தில் 9 படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பயணித்துள்ளனர். 543 குடியேற்றவாசிகள் சிக்கிக் கொண்டனர். ஏப்ரல் 28 அதிகாலை பொழுதில் ஆங்கில கால்வாயில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை சுமந்த சிறிய படகு ஒன்று கடந்து சென்றுள்ளது. இந்த படகு சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் டோவரை சென்றடைந்திருக்கிறது. கடலோர காவல்படை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த படகில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது பற்றிய விவரம் தெரிவிக்கப்படவில்லை. பிரெஞ்சு வெளிநாட்டு அமைச்சர் லெபனானுக்கு விஜயம் செய்துள்ளார். எல்லை பதட்டங்களை தணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர் லெபனானுக்கு சென்றுள்ளார். பின்னர் இவர் இஸ்ரேலுக்கும் பயணம் செய்கிறார். ஹெஸ்புல்லா வடக்கு சமூகங்கள் மீது 26 எறிகணைகளை இரவு நேரத்தில் சரமாரியாக ஏவப்பட்டதை தொடர்ந்து இந்த பயணம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி 6 பெய்ரூட்டில் லெபனானின் பிரதமரை பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீபன் செஜூர்னே சந்தித்திருந்தார். அதற்கு பின்னர் பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மேற்கொண்ட பயணத்தின் போது
இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா குழுவிற்கும் இடையே மேலும் தீவிரம் மற்றும் சாத்தியமான போரை தடுக்கும் முன்மொழிவுகளை முன்வைப்பதற்காக அங்கு பயணித்திருக்கிறார். பதட்டத்தை தணிக்க இரு தரப்பினரையும் வலியுறுத்தி வந்திருக்கிறார். பிரான்ஸ் லெபனானுடன் வரலாற்று உறவுகளை கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதன் உயர்மட்ட ராஜதந்திரி ஸ்டீஃபன் செஜூர்னே ஓர் முன் முயற்சியை வழங்கினார். இது ஹெஸ்புல்லாவின் உயரடுக்கு பிரிவை இஸ்ரேலிய எல்லையில் இருந்து 10 கிலோமீட்டர் பின்வாங்க முன்மொழியப்பட்டது. அதே நேரத்தில் இஸ்ரேல் தெற்கு லெபனானின் தாக்குதல்களை நிறுத்தும் டெல் அவிவ் நகருக்கு சென்று காசாவில் உள்ள பிரெஞ்சு பயண கைதிகளின் குடும்பங்களை சந்திக்கவும் டெல் அவிவ் பிரான்சின் புதிய துணை தூதரகத்தை பதவியேற்கவும் திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும். 35 வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட எடுக்க இல்ல. இங்க எங்கட தம்பியாக்கள் சுமார்ட் அசுண்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறேன். இங்க வந்தேன், நிறுவனம் 130 வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் பரிஸ் புறநகர் ட்ரான்சி சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள். அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் நாடுங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி. இனியதொரு மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் த்ரெத்த இந்தியன். பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோஃப்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷினா கேஷ் ஆட்டோமேட்டிக் 48 மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள். எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம், தமிழில் பேசலாம். நோஃப்தா 0752585287 நோஃப்தா. பாரிஸ் லியோன் நகரங்களுக்கு இடையேயான தேஜேவி ரயில் பயணத்தில் 7 மணி நேரம் ரயிலுக்குள் முடங்கியிருந்த பயணிகள் தமக்கு அருந்த உண்ண எதுவும் வழங்கப்படவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். லியோனில் பாரிஸ் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டிருந்த தேஜேவே ரயில் ஒன்று இடைவெளியில் தொழில்நுட்ப கோளாறால் தரித்து நின்றது. ஏறத்தாழ 7 மணி நேரம் பயணிகள் ரயிலுக்குள் முடங்கியிருந்தார்கள். லியோனின் பாதியு நிலையத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 7:34 புறப்பட்ட தேஜேவே ரயில் காலை 9:30 பாரிஸ் கார்டிலியோனை வந்தடைந்திருக்க வேண்டும். குறித்த ரயில் இயந்திர பழுது காரணமாக இடைவெளியில் தரித்து நின்றது. திருத்த வேலைகள் முடிந்து பிற்பகல் 1:30 அளவிலேயே ரயில் பரிசை வந்தடைந்தது. பயணிகள் பெரிதும் களைப்படைந்திருந்தார்கள். பயணிகளுக்கு அருந்த உண்ண எதுவும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 10ஆம் மாடியில் இருந்து கீழே விழுந்த 9 வயது சிறுவன் உயிர் ஆபத்தின்றி இருக்கின்றார். 10ஆவது மாடியில் இருந்து தவறி விழுந்த சிறுவன் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். பாரிஸ் புறநகர் ரோஸ்னி சூபுவாவில் இந்த சம்பவம் April 27 சனிக்கிழமை நிகழ்ந்துள்ளது. 10ஆம் மாடியில் இருந்து கீழே விழுந்த 9 வயது சிறுவன் பாரிஸ் 15 நெக்க மருத்துவமனையில் சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிறுவன் ஜன்னல் வழியாக தவறி விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை போனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷெபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷெபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷெபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.